அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க, கழக தேர்தல் பிரிவு செயலாளர் தென்மண்டல பொறுப்பாளர் கயத்தார் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கடம்பூர் இளைய ஜமீன்தார் எஸ்விஎஸ்பி மாணிக்கராஜா ஆலோசனைபடி நெல்லை மாநகர் மாவட்டம் பாலை வடக்கு தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மாவட்ட கவுன்சிலர் ஒன்று மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் வார்டு 1 முதல் 13 பதவிக்கு போட்டியிடும் கழகத்தின் வெற்றி வேட்பாளர்கள் பாளையங்கோட்டை ஊராட்சி வட்டாட்சியர் தேர்தல் அதிகாரியை சந்தித்து நெல்லை மாநகர் மாவட்ட கழக பொறுப்பாளர் நெல்லை பரமசிவம் தலைமையில் பாலை பகுதி கழக செயலாளர் பாலை டி ரமேஷ் பாலை வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அல்லல் காத்தான் பாலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வைகுண்ட ராஜன் ஆகியோர் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். 3வது வார்டு மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு சண்முகத்தாய் வேட்புமனு தாக்கல் செய்த 1வது வார்டு பன்னீர்செல்வம் 2வது வார்டு சாந்தி 3வது வார்டு காசி பாண்டியன் 4வது வார்டு காமாட்சி 5வது வார்டு சுடலை வடிவு 6வது வார்டு டோமினிக் ஜேவியர் 7வது வார்டு ஆறுமுகம் 9வது வார்டு சொர்ணா பாக்கியம் 10வது வார்டு கார்த்திக் 11வது வார்டு சிவகாமி 12வது வார்டு வைகுண்டராஜன் 13வது வார்டு ராஜேஸ்வரி ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து 14வது வார்டு விசாலாட்சியும் வேட்புமனு தாக்கல் செய்தார்.